வழிகாட்டி குரு நம்ம உடல இருக்கு காத்துல நிறைஞ்சு கிடைக்கும். இப்ப அவங்க துணை கொண்டு இருந்து எப்பயும் ஒரே செய்த அந்த மன வலு கிடைக்குது. ஒரு கல்லால் நம்ம தூக்க முடியல, தாயும் உணர்வாங்க அந்த மகிழ்ச்சின்னு அரிசக்தி நம்ம பெற முடியும். தன்னம்பிக்கை வரணும். மான் இப்ப வெறும் வேண்டும் காட்டுக்குள்ள போய் இப்ப நம்ம தொழிலே ரொம்ப நசா இருக்குன்னு வச்சுங்க. அம்மா பற்றி என்ன என்ன எந்த அளவுக்கு வளர்க்க நினைச்சோ அந்த சக்தி நான் பெற வேண்டும், எனக்கு நல்ல வழி கேட்கணும் அம்மான்னு சொல்லி ஏங்கி இருங்க. ஏங்கிட்டு அந்த மகிழ்ச்சியினோட அரிசக்தி நீங்க பெறணும் நினைக்க உங்களுக்கு நல்ல வழி காட்டு. அப்ப அந்த சிந்தனை வரும், கவலை நீங்கும், சிந்திக்கும் ஆற்றல் வரும், மன உறுதி வரும். உங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் தாய்க்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்க. இப்ப நம்ம சின்ன பிள்ளைந்து தாய் எதுக்குறதா இருக்கு, நீ கொஞ்சம் 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 நீ போய் சும்மா என்ன சொல்லி இருக்குன்னா இந்த பாக்கெட்டுக்கு வந்துடும். அதே சமயத்தில் குழந்தை மேல பாசமா இருக்கும், சனியை சாப்பிட மாட்டேன்னு திடீர்னு தான் இருக்கிறோம். இந்த பழக்கம் அங்கே ஊறி நம்மளை எதிர்க்கும் சக்தியா வந்துடும். இது நம்மளை அறியாம நடக்கும் நிகழ்ச்சிகள். அதனால நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உணர்வுகளை பக்குவப்படுத்தணும். இப்ப நாம இந்த டான்ஸ்ல வர்றோம்னா நம்ம ஆசை கூட்டணும், அந்த வழியும் இருக்கிருப்போம். பால பாதாமை போட்டோம்னா நல்லா இது இருக்கு, வேற வாசனை போட்டா நல்லா இருக்கும். தியானத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஆசையை கூட்டி அதுல கொண்டு போனோம்னா எங்க கொண்டு போகும் நமக்கே தெரியாது. இந்த ஆசை தான் வளரும். ஆனா எதிலே நாம் ஆசைப்படுறோமோ அந்த பேராசை. ஆனால் இதை பெறவேண்டும் என்று அதிகமா இருக்கு பேராசைன்னா இப்ப உங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், இது பேராசை. அப்புறம் நமக்கு நான் அதை பெறணும் இதை பெறணும் அப்படிங்கிற ஆசை பண்ண பேயாசை. அது கிடைக்கல என்ன பகமை வரும், இல்லைன்னா இடைஞ்சல் வரும், அல்ல இடைஞ்சல் பண்ண தோணும். அந்த பேயாசை நம்ம உடலுக்கு வந்தோம்னா நமக்குள்ள நல்ல குணங்கள் எல்லாம் நீச்சு இன்று பேயாய் போய் அடுத்து நோயாக போய் அடுத்த அப்படி அவருடைய வேலைகள் அது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இன்றைய செயல் நாளைய உடல். இன்றைய சிரிச்சிருந்தா அடுத்த உடலுக்கு நம்ம தயாராகிறோம் அர்த்தம். அதனால இப்ப நம்முடைய இன்றைய செயல் துரு நிச்சயத்தின் உணர்வை நம்ம உடல்ல சேர்த்து எல்லாம் அணுக்களும் சேர்த்து நாளைய ஒளி உடலா பெற நாம இப்ப தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. சொல்லிட்டு வர்றதெல்லாம் அதை பெற வேண்டும் ஒரு ஆசை இருந்துகிட்டே வரணும். தொடரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நாம் பெறணும். என் உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி தொடரக்கூடிய சக்தி பெறணும். இந்த ஆசை தொடர்ந்து இருந்துகிட்டு வரும். சொல்ல சொல்ல அந்த உணர்வு இயங்கும் போது என்னன்னா இப்ப நம்ம கண்ணு ஆண்டினோம் ஏரியல், இது வெளியிலிருந்து எடுக்கணும். துருவ நட்சத்திரத்திலிருந்து வருது அந்த அலைகள். இப்ப உங்ககிட்ட இந்நிறைவிலையும் பதிவு செய்திருக்கிறாங்க. இப்ப நீங்க கூண்டு கவனிக்கும் போது இந்த கண்ணின் அந்த ஆண்டினா மூலியரா உங்க உடலுக்குள்ள அது சேர்ந்தது பதிவாக்கணும். இப்ப நீண்டும் இதே மாதிரி இந்த எண்ணத்தை எண்ணி வரப்பும் போது அந்த காத்துல எது இருக்குதோ அதை எழுத்து நம்ம கண் நம்ம ஆன்மாவாக்கி சுவாசிச்சு நம்ம உயிரிலே மோதச்சு இந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு உமிழ்நீராக மாறி நம்ம உடல்ல இருந்த சத்தம் சேர்க்கணும். ஒவ்வொரு உடலும் உள்ள அணுக்கள் அதை பெறதுக்கு தனிச்சு இந்த இதுகளை இயக்க செய்யறதுதான் இப்ப நம்ம வழி. ஏன்னா இன்னைக்கு விஷத்தன்மையான உலகில நீங்க சீக்கிரம் இதை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்க உடலும் நல்லா இருக்கும், உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், உங்க ஊரும் நல்லா இருக்கும், உலக நலம் பெறக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கும். உலகமே இந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள அடங்கி இருக்குது, யாரும் பிரிந்து இல்லை. ஆக இந்த உலக இயல்பு நமக்குள் கேட்டு இந்த உணர்வு பதிவாகி மீண்டும் நமக்குள் இயக்க கொண்டிருப்பதனால் இதை மாத்துறதுதான் என் குருநாதர் எப்படி எனக்கு செய்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு செய்யறேன். உங்களை கட்டுப்பாடோட கொண்டாடல, நீங்க எல்லாம் தெளிவாகணும் தான் கொண்டாடணும். அதை நீங்க நல்ல வழிக்கு பயன்படுத்தணும். அதை நீங்க நல்ல வழியில எது பண்ணி உங்க வாழ்க்கையுடன் தீமைகளை நீக்கி இனி பிறவி இல்லாமலே அடையலாம்.
அதனால ஒரு உங்க ஆசை நம்ம இன்னும் கேட்டிருந்தேனே, ஆசை எங்க வச்சு தொழில இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் பேர் பெறணும், புகழ் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இந்த ஆசை எங்க போறோம், அது ஒன்றிலே போகும், நமக்கு சிந்திக்கு மாற்றல் இழந்துடும். எதுமேல ஆசைப்படுறோமோ அந்த ஆசையின் உடன் கீழே நீ எதே நீங்க அதுவாக மாட்டிக்கொண்டே போகும், படுபாதளத்தில் கொண்டு சேர்த்து. ஆக நம்முடைய ஆசையினுடைய உணர்வுகள் நம்ம துணை எச்சத்திற்கு அங்கு இணைந்து இருளின் நீக்கி ஒளி என்ற உணர்வாக மாற்றிவிடும். அந்த நிலை பிறச்சேர்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்லி முதல்ல உங்க அம்மா அப்பாவை மனசில் எண்ணி அம்மா அப்பா மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் அருளார், என் குரு அதை தான் எனக்கு இந்த வழியை காட்டினார், என் அன்னதந்தை என் உடலை விட்டது எனக்கு ஒரு நல்ல வழியை உணர்த்தியது அது குருவாகவும் இருக்கு, என்னை உருவாக்கியது என் தாய் தந்தன் அதான் அவங்களை எண்ணிட்டு இந்த மனித உடலுக்கு பின் இருளின் நீக்கி ஒளிவரும் உணர்வை உபதேசித்தான் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர், அந்த உணர்வை அவர் சொன்ன வழி நான் பின்பற்றினேன், அவர் நுகரச் சொன்னதை நுகர்ந்தேன் உணர் என் உடலில் என்ன செய்ய அறிந்தேன், அதே போல நுகர்ந்தோர் உணர்வுகள் என்ன செய்யும் என்று உணர்த்துகின்றேன், இதை உணர்ந்தால் உங்கள் தீமைகளை நீங்களே போக்கிக் கொள்ள முடியும், எப்படி பன்றி சாக்கடை உள்ள நாத்தத்தை பலந்து நல்லது எடுத்ததோ இந்த சாக்கடையான இந்த காற்று மண்டலத்திலிருந்து அந்த அருஞ்ஞானி உணர்வு நீங்கள் சுவாசித்து உயிரை ஒளியான மயம் ஒளிமயமான நிலைகள் பெற முடியும், கணவன் மனைவி இதே போல வந்து இல்லற வாழ்க்கையில் தெய்வீக பண்பும் தெய்வீக அன்பும் தெய்வீக சக்தியும் பெற வேண்டும், உங்க சொல்லில் வைரத்தை போல சொல்லில் ஜலிப்பும் செயலில் ஜலிக்கும் வாழ்க்கையில் ஜலிக்க வேண்டும், எதை பார்த்தாலும் தங்கம் மங்குவதில்லையோ இதே போல மனசு மங்காத நிலைகளும் நாம் கொண்டு வரணும், மலர் எப்படி நல்ல நறுமணங்களை கொடுக்கிறதோ உங்க சொல் மற்றவர்கள் நல்ல மனங்களாக மாற்றும் அந்த சக்தி பெற வேண்டும், அந்த சக்தி பெறுவதற்குத்தான் இப்ப நாம் செய்கிறோம், அதனால நீங்க இதை பெற வேண்டும்னு ஆசையில் இருந்து பேராசையும் கூட உங்க உடல்ல எல்லாத்துக்கும் பெற வேண்டும் ஆசை வந்ததுன்னா எல்லாருக்கும் இதையெல்லாம் எல்லாரும் இந்த மாதிரி சக்தி பெறணும் இருக்கும் இது பேராசையா மாறு, நானும் பெறணும் நீங்களும் பெறணும், அப்போ நாம் பெறக்கூடிய ஆசை நீங்களும் பெற வேண்டும் அப்படிங்கிற போது நமக்கு நீங்க பேராசை பெறணும் நல்லா இருக்கும் போது அந்த பேராசை நமக்குள் வளரும், எப்படி உங்களை நான் இப்ப சொல்லி போட்டு உங்களை ஏமாத்தினா பேராசை தான், நீங்க வழியில் சொல்லிட்டு சாமி இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டு பேரை சொல்லி அவங்களை ஏமாத்துறது பயன்படுத்தினீங்கன்னா அது பேராசை, அவங்களையும் கெடுத்து நீங்களும் கெடுத்து ஆக மற்றவங்க கெடுது அதற்கு பெறக்கூடிய ஒன்றும் தடுக்கும் நிலை வந்தது, ஏனென்றால் ஒவ்வொரு உடலையும் ஒவ்வொரு விதமான தீமையை உண்டு, அந்த தீமைக்கு சிறிது இடம் கொடுத்தால் அதன் வேலையை செய்ய ஆரம்பிச்சு நாம பெறக்கூடிய நல்ல பாதையை திசை திருப்பி ஈரொரு வழிக்கு நம்மை அழைச்சிச்சோம் தெரியாது, பின் சிக்கலான பிற்பாடு தான் அந்த வேதனை என்று உணர்பந்தபடிதான் நம்ம உணர முடியும், இதே போல இருந்த தீமைகள் நான் சந்தர்ப்பத்தால் எத்தனையோ வகைகள் உருவாகின்றன, இதிலிருந்து நாம தப்பணுங்கிறதுக்காண்டி மீண்டும் மீண்டும் இதை எச்சரிக்கை செய்து உங்க உணர்லாம் உங்க எண்ணமெல்லாம் அம்மா மேல செலுத்தணும், அம்மா அப்பா மேல அம்மா அப்பாலால அந்த மகிழ்ச்சியோட மா மகிழ்ச்சி குருதேவர் ஆசைக்கு பெற வேண்டும் என்று ஆசைப்படுங்க, அந்த குருதேவர் அறிந்துணர்ந்த அந்த சக்தியான துருவ நட்சத்திரத்தையும் அதிலிருந்து வரக்கூடிய பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் என்று உங்கள் இயக்கத்தை கண்ணான கருமணியில் செலுத்துங்க, ஏனென்றால் எது இருந்தாலும் கருமணியில் தான் படமாகின்றது, அதன் உணர்தான் நம்ம நரம்பு வழி எல்லாத்துக்கும் உணர்த்துகின்றது, அதனால் இதை கருமணியில் எடுத்து இதே கண்ணின் தன்மையை உயிரோடு ஒன்றினால் இந்த உணர்வு உயிர் உயிர் வழி இழுக்கச் செய்து இந்த உணர்வை நம் உடலுக்குள் பரப்ப முடியும், இப்படி கொஞ்ச நாள் பழகிட்டோம்னா எல்லா அணுக்களுக்கும் அந்த வீரிய சக்தி ஊட்டும் போது நமக்குள் தீய சக்தி குறையும், நமது வாழ்க்கையில் தீயர் வழி பார்த்து அந்த உணர்வு நம்ம ரத்தத்தில் வந்து நல்ல நல்ல சக்தியை தங்கி அந்த தீய சக்திகள் நமக்குள் விளையிடும், தீய சக்தி நீக்கி அந்த உணர்வு நமக்குள் எடுத்து தீய சக்தி குறைத்து நல்ல சக்தி வளர்க்கதான் இந்த தியானத்தின் நோக்கம், ஆனால் உங்களுடைய மனதை இதை போல தெளிவாக்கி இப்ப துருவ நட்சத்திரத்தின் பால் எண்ணி ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் அம்மா அப்பா அருளா மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் அருசக்தியா துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை எடுத்து உங்கள் துருவ நட்சத்திரத்தின் பால் நினைவை செலுத்தும், அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா, இப்ப இந்த கருமணியை ஈர்க்கும் சக்தியாகும் போது கருமணி கண்ட கருமணியில் ஒரு கனமான உணர்ச்சியில் தோன்றும், விரவ கண்ணை மூடும், உங்க நினைவை உங்க உடல்ல புருவ மத்தியில் வீட்டிற்கும் உயிரை உயிரான ஈசனிடம் இந்த நினைவை செலுத்தும் கண்ணின் நினைவை செலுத்தும்,
அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களே, அந்த புருவ மதியில் எண்ணி அந்த உயிருடன் நினைங்கள். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரழிந்தான். இந்த உயிர் இயக்க துடிப்பு இதில் செலுத்தினால் எதை செலுத்தினோமோ அதை இழுக்கும். அப்போ இந்த உயிர் மத்தியில் புருவ மத்தியில் இருக்கும்போது அந்த புருவ மத்தியில் அந்த ஓட்டு எலும்பு மேல் ஒரு கடினமான ஒரு கணம் தெரியும், ஒரு எடை கூடுவது போன்று அந்த உணர்ச்சிகள் வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரர்களும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப எண்ணி இயங்கி கண்ணின் நினைவினை புருவமத்தில் இருந்து உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டி இயங்கி துணு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி சிறிது நேரத்தில் அந்த புருவமதியில் ஈர்க்கும் சக்தி அதிகரிக்கும். சிறுக சிறுக வெளிச்சம் வரலாம். இந்த அதிகமான சக்தி வரும்போது உங்கள் புருவ மத்தியில் உள்ள ஓட்டுகளில் ஈர்க்கும் சக்தி அதிகமானால் ஒரு கம்பிக்குள் ஒராசனால் எப்படி ஜூடாகின்றதோ அதே போல இந்த உணர்வு அழுத்தமாகும் போது சிலருக்கு இது அழுத்தமாக இருக்கலாம். எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களுக்குள் இருக்கும் ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் இரத்தத்தில் செலுத்தும் இரத்த நாணங்கள். அப்ப ரத்தங்கள் ஓடும் அந்த பாதையில் ஒரு புது விதமான உணர்ச்சி வரும் உங்கள் ரத்தத்தில். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி பேரொழியும் எங்கள் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற கண்ணின் நினைவினை உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ரத்தத்தில் கலந்து அது வரும்போது ஒவ்வொரு அணுக்களும் பெறும்போது உங்கள் உடலிலே புது மலர்ச்சிகள் தோன்றும், நல்ல உணர்ச்சிகள் வரும்.